ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புவனா தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சாக்லேட் குக்கீஸ் எப்படி அவன் இல்லாமல் குக்கர்லேயே செய்யலான்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ வாங்க இந்த டேஸ்டான சாக்லேட் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு மைதா மாவு, அதே கப்பில் ஒரு கப் பவுடர் சுகர், கால் கப் அளவு கொக்கோ பவுடர், பட்டர் வந்து 100 கிராம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பால் வந்து 1/4 கப்பு, வெனிலா எசன்ஸ் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ வாங்க இந்த பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாதான் நமக்கு வந்து பட்டர் இந்தளவு இருக்கும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் பவுடர் சுகர் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வரணும், அதுவரையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்தளவு இருக்கணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு சேர்க்குறேன், 1/4 கப்பு கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பால் தேவைப்படாது, கொஞ்சமாக தேவைப்படும். கையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான டோ நமக்கு வேணும். பாருங்கள் இந்த அளவு சாஃப்ட்னஸ் இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் பிஸ்கட் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி, இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் உள்ள ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்குள்ளே இந்த பிஸ்கெட்டை வச்சுட்டேன். வெந்தோன்னா கொஞ்சம் பெருசாக வரும், அதனால தான் நம்ம கேப் விட்டு வைக்க சொல்கிறோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். விசில் போடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம சாக்லேட் குக்கீஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ குக்கீஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள் நம்ம அவன் இல்லாமல் சூப்பராக குக்கரை வச்சு சாக்லேட் பிஸ்கட் வீட்டிலே செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.